ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் ஃப்ளவர் இயர்ரிங்ஸ் பார்க்கலாம். சேம் மாடல் நீங்க ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ்லயும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன நந்தியாவட்ட ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் ஜும்கா செய்யறதுக்கான பீட் கேப் அண்ட் அதுக்கான ஃபோம் ஷீட்ஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சென்டருக்கு ஒரு எம்பிளிஷ்மெண்ட் இல்லைன்னா பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோம் ஷீட்டுக்கு பதில் இந்த மாதிரி லீஃபும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. பாட்டம்க்கு ஸ்பேசர் பீட்ஸ் அண்ட் ட்ராப் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்டாக இயர் ஸ்டெட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை அடுத்தது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜும்கா ரெடி பண்ணிடலாம். ஜும்கா ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ண பிறகு பீட் கேப் வச்சுட்டு நான் அதோட சைஸ்க்கு இந்த ஷீட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தடுத்த லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு லேயருக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஸ்டெம்ல வராமல் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்க மாதிரி நூல் விட்டு எடுங்க. ஸ்டிச் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்க ஸ்டெம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரிமைனிங் சர்க்கிள்ஸ் அண்ட் லேயர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஜும்காக்கான 3 லேயர்ஸ் அண்ட் சென்டருக்கான 1 லேயர் நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது அடுத்து பார்க்கலாம். ஸோ லேயர்ஸ் 1 by 1 வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சேம் மாடல் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லையும் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் சாட்டன் ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் டாப் லேயர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேஸில் இயர்ஸ்டெட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச்சிங்க்கு பதில் நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு மட்டும் நான் கொஞ்சம் திக்கான ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அட்டை இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சர்க்கிள் வந்து ஃபுல்லாக சரௌண்ட் வர மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாட்டமுக்கு த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மணி வந்து நான் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ட்ராப் பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை போல் இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர் அண்ட் ஸ்பேசர் பீட்ஸ் வச்சுட்டு இதை ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இந்த பாட்டம் வந்து நான் ஒன்று மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 2-3 வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜும்காவில் அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பீட் கேப் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பீட் கேப் பதில் நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இயர்ஸ்டட் லேயரில் வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேசிங்காக நான் ஸ்பேசர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயரை நீங்கள் ஃபோம் ஷீட்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். பட் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இயர்ஸ்டெட்டோட அந்த கம்பியில் வந்து சுற்றி வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். த்ரெட்டை ஸ்டெட்டோட கம்பியில் வந்து சுற்றி எடுத்த பிறகு கீழே ஃபோம் ஷீட்டில் வச்சு 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோஸ் பெட்டர்ஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். ரோஸ் பெட்டர்ஸ் வந்து 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இதை நீங்கள் வேறு மெத்தட்ஸ்லையும் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் சர்க்கிள் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ்க்கு அடுத்து நந்தியாவட்ட ஒரு லேயர் வச்சுக்கலாம். எம்பிளிஷ்மெண்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எம்பிளிஷ்மெண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எம்பிளிஷ்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பீட்ஸ் வைக்கலாம். பீட்ஸுக்கு பதில் நான் ஃப்ளவரே வைக்கிறேன். ஃப்ளவர் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இயர்ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நாட் போட்டு என் பண்ணிடலாம். இன்னும் வந்து உங்களுக்கு கிராண்ட் லுக் வேணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் டபுள் லேயராக யூஸ் பண்ணிக்கோங்க பாட்டமில். அப்போ இன்னும் உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடைக்கும். காதில் வந்து இது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் மாடல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.